வெல்கம் டு உமா கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கீரை, அரைக்கீரை பொரியல். இது வந்து 3 மிளகாய் போடுறேன், கடுகு, உளுந்து, சீரகம் 3 போட்டு வதக்குறோம். 2 பூண்டு, 2 பூண்டு போட்டு வதக்காச்சு. இப்போ வெங்காயம் வந்து 1 வெங்காயம், கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இந்த ஒரு கட்டு கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து அதோட சேர்த்தணும். வதங்க இது மாதிரி கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுட்டோமா வதங்கிடும். வதங்கின பிறகு லைட்டாக தண்ணி கொஞ்சம் சேர்க்கணும். கீரை கொஞ்சம் வதங்கிச்சுங்க, இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். மிளகுத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து கோல்டுக்கு நல்லது, நரம்பு தளர்ச்சியெல்லாம் வராது. வாரத்தில் 3 வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிலே வாங்கணும். இப்போ கீரை வந்து 3/4 வெந்துச்சுங்க, இன்னும் 1/4 வேகணும். தண்ணி ஃபுல்லாக சுண்டிடணும். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு கீரை செய்கிறது தெரியாது, யாரும் என்னை கிண்டல் பண்ணாதீங்க, ஏன்னா நான் பட்டுது அது மாதிரி. இப்போ வந்து இந்த கீரை ஃபுல்லாக தண்ணி சுண்ணால் தான் கீரை நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாதத்துலேயும் கலந்து சாப்பிட்டுக்கலாம். கோல்டுக்கு ரொம்ப நல்லது. மிளகு போட்டது நான், மிளகு பூண்டு எல்லாமே தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக சுண்டி போச்சு, நல்லா கீரை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கீரைக்கு ஒரு கதை இருக்குது. இந்த அரைக்கீரை செய்ய சொல்ல எனக்கு எங்கள் மாமியார் ஞாபகம் வரும். ஏன்னா இந்த கீரை வந்து அந்த காலத்தில் யூடியூப் கிடையாது, இந்த கீரை செய்ய சொல்ல வந்து எப்படி செய்யுதுன்னு தெரியாத மாமியார் கடைக்கு போய் வர வரைக்கும் 10 மணிக்கு போட்டேன். 12 ஆகி கூட கீரை சுண்டவே இல்லை. பார்த்தா அரை பாத்திரம் தண்ணி வச்சு கீரை வேக வச்சுருக்கிறேன் நான். எனக்கு சுத்தமாக சமையலே தெரியாது, என் வயசு 15 அந்த டைமில். அது மாதிரி எனக்கு சுத்தமாக யூடியூப் இல்லாததுனால இப்போ வந்து எல்லாமே எல்லா வசதியும் வந்துடுச்சு. நல்லா செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இப்போ வந்து அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.